ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அனிமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கோடிங் அவுட்புட் எல்லாமே வந்து வெப்சைட்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கோடிங் வந்து நீங்கள் இதில் கூட காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரியான அவுட்புட் வரும் அப்படிங்கிறதும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி கண்ட்ரோல் சி பண்ணி காப்பி பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி வருங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கார் இமேஜ்க்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கார் இமேஜ் வந்துடும். இதில் கூட நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இதோட கோடிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் அனிமேஷன். ஜாவாஸ்கிரிப்ட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரியான ஒரு அனிமேஷன். நான் இதில் வந்து ஒரு கார் வந்து எப்படி மூவ் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு கார் இமேஜ் இருக்கும். அப்போ நம்ம வந்து ரெண்டு பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தா கார் மூவ் ஆகணும், ஸ்டாப் பட்டன் கொடுத்தா எகெயின் வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரியான கோடிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன், கார் இமேஜ். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி என்னோடய ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காருக்கான இமேஜ் வந்து என்னோடய வெப்சைட்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இந்த கார் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கார் தான் வைக்கணும்ல, நீங்கள் வேறு என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் வச்சுக்கலாம், ட்ரெயின் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவ் என்னென்ன தோணுதோ ஸோ இது எல்லாமே பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு பால் வைக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் கார் இமேஜ் கொடுத்துட்டேன். இது நான் வந்து ரன் பண்ணி பார்க்குற இமேஜ் க்ரியேட் ஆயிருக்கான்னு. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கார் இமேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் இமேஜை நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைலில் வித் அண்ட் ஹைட் வந்து நான் வேறு வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ ஏன் நான் ஸ்மால் சைஸ் பண்ணுறேன்னா அப்போ வந்து நான் கார் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால நான் வந்து காரை கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, நான் என்னோடய டுட்டோரியலாக ஆல்ரெடி நான் HTML CSS எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ அதை லேர்ன் பண்ணுங்கள் பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா. ஸோ இங்கே ஹைட் அண்ட் வித் சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம இமேஜோட சைஸும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் இது வந்து வித் வந்து 300 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இமேஜ் தான் நம்ம வந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப். ஸோ ஸ்டார்ட்னு நான் கொடுக்குறப்போ கார் வந்து மூவ் ஆகணும், ஸ்டாப் கொடுக்குறப்போ ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அதுதான் கோடிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு இருக்கா. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா கார் எனக்கு மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் நான், ஸ்டார்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம வந்து பட்டன் கிட்டே கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் பற்றி தெரியாதவங்க ஜாவாஸ்கிரிப்டில் பார்ட் 1லேருந்து படிச்சுட்டு வாங்க. ஸோ பட்டன் இங்கே ஆன் கிளிக். நான் சொன்ன வந்து பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனுக்கு போகணும். அந்த ஃபங்க்ஷனோட நேமை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம், மூவ் ரைட். ஸோ நான் அந்த பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லையா. மூவ் ரைட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் தான். நீங்கள் ஜஸ்ட் மூவ்னு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் நீங்கள் ஆன் கிளிக்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும், மூவ் ரைட். ஸோ என்னாகும், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எல்லா கோடிங்ஸும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆன் கிளிக் மூவ் ரைட்னு கொடுத்தா என்னாகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இமேஜை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அந்த இமேஜ் தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதை ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஐடி, இமேஜுக்கு ஒரு ஐடி நேம் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஐடி நேமை வச்சு தான் நம்ம வந்து வேரியபிளுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இமேஜ் ஐடிக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து கார் ஆப்ஜெக்ட், அதாவது OBJன்னு கொடுக்க ஷார்ட் ஃபார்மாக, அதாவது காருங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாகவும் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம். அது நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் வேணால் வைக்கலாம், பால் வைக்கலாம், ட்ரெயின் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிள் வைக்கலாம்.
ஸோ நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ஐடி நேமும் அதே மாதிரி தான், நீங்கள் கொடுக்குற நேம் தான். அந்த நேமை நம்ம கரெக்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அங்கே அதே நேம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். VAR கார் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ எந்த எலமெண்ட் ஐடி நேம் அங்கே கொடுத்துருக்கோமோ அதே நேமை இங்கே கொடுக்கணும். CAR OBJன்னு கொடுத்துருக்கேன், இல்லை பார்த்தீங்கன்னா ஓப் நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்மாலில் வேணாலும் கொடுக்கலாம், நான் ஜஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ்க்காக கார் ஆப்ஜெக்ட் தெரியறதுக்காக ஓ கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கோட்ஸில் அந்த கார் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓபிஜே. ஸோ இப்போ என்னாகும், அந்த இமேஜ் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா கார் டாட் ஸ்டைல் டாட் பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ்னு கொடுக்கணும். ஏன் ரிலேட்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து இப்போ நீங்கள் இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்க போகிறோம், ரிப்பீட் நாட் ரிப்பீட் பொசிஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுக்கல அப்படின்னா கார் வந்து மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் வேணால் கோடிங் இது முடித்ததுக்கப்புறமா ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை ரிமூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இமேஜோட பொசிஷன் வந்து ஒரு இடத்துல இப்போ ஃபிக்ஸ்டாக இருக்குது, நம்ம ரிலேட்டிவ்னு கொடுத்தாதான் அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் ஸ்டைல் பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ்னு கொடுக்குறோம். கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எதுக்கு கொடுக்குறோம்னா, ஜீரோ அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கார் வந்து மூவ் ஆகணும். ஸோ லெஃப்ட் சைட் பொசிஷன் வந்து 0px. உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது ஜீரோவில் இருக்குது, 0px. இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும், நீங்கள் 20-30px அதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 0px கொடுத்துருக்கேன், அந்த எண்டில் இருக்குது. ஸோ இன்னும் வேல்யூ வந்து 50 or 100 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து தள்ளி இந்த சைடு ஒரு ரைட் சைடு வந்து மூவ் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த கோடிங் வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல 0px பதிலாக வேறு வேல்யூ கொடுத்து பாருங்கள். இப்போ இது px அப்படி இந்த ஸ்பேஸுக்காக தான், இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து 20px அப்படிங்கிறா என்ன, லெஃப்ட் சைட்லேருந்து 20px ஸ்பேஸ் விட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 20px கொடுத்துருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ இன்னும் வந்து அதிகமாக கொடுத்து காமிக்கிறேன், 100 கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ இன்னும் தள்ளி மூவ் ஆயிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ஸ்டார்ட் கொடுத்து பாருங்கள், 100px மூவ் ஆயிருக்கு. அந்த ஸ்பேஸ் தான் இந்த 10px 20px கொடுக்கறது. ஸோ மார்ஜின்லேருந்து அதை கேல்குலேட் பண்ணிக்கும். ஸோ மார்ஜின்லேருந்து 10px எவ்வளோ ஸ்பேஸில் தள்ளி கார் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஏன் ஜீரோலேருந்து கொடுக்குறேன், அந்த எண்ட்லேருந்து வர்றதுக்காக நான் வந்து 0px அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த 0px வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கார் ஸ்டைல் டாட் லெஃப்ட் வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரப்போ என்னாகும்னா அது வந்து 10px 10px மூவ் ஆகிட்டே வரும் காரு. ஸோ அதுதான் வந்து மூவ்மெண்ட் அப்படின்னு பண்ணுவோம். இப்போ நான் வேல்யூ கொடுத்து காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு பார்ஸ் இன்ட்னு நான் கொடுக்குறேன். பார்ஸ் இன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த பார்ஸ் இன்ட் கொடுத்தா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் வேல்யூவை அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது. இப்போ இந்த பார்ஸ் இன்ட்ல அந்த 0px வேல்யூவை தான் நான் வந்து மாற்ற போகிறேன், அதாவது சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் நான் என்னவா சேஞ்ச் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா 10px சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது என்னாகும், 0லேருந்து 10px வந்து ஸ்பேஸ் விட்டு மூவ் ஆகும் காரு. ஸோ இது வேல்யூவே நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்டில் வந்து ஃபஸ்ட் 0px கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத பார்ஸ் இன்ட்டில் கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் 10px நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மூவ் ஆகணும்னு செட் பண்ணிட்டோம், எவ்வளோ டைம் இன்டர்வல்ல அது மூவ் ஆகணும், அதாவது எவ்வளோ ஸ்பீடில் அது மூவ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல கொடுப்போம். ஆனிமேட் இப்போ VAR ஆனிமேட் ஆனிமேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வேரியபிள் நேம் தான். செட் டைம் அவுட், அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். செட் டைம் அவுட் அதாவது எவ்வளோ டைம் இன்டர்வல்ல அது மூவ் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ மூவ் ரைட் அப்படிங்கிறது என்ன, அந்த ஃபங்க்ஷனோட நேம், மூவ் ரைட் கமா
இப்போ அந்த கொடுக்குற வேல்யூ பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட் வேல்யூ, அதாவது 1 செகண்ட் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அதை மில்லி செகண்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூஸை நீங்கள் அங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து மில்லி செகண்டில் கொடுக்கணும் வேல்யூஸை. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து சாம்பிள் ஒரு வேல்யூ காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர் கேர் அப்படின்னால கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மூணு லைனுமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே போடணும். எதனாலும் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த லைனை ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தா ஒரு, அதாவது இப்போ 100px மென்ஷன் பண்ணால் 100px மட்டும்தான் மூவ் ஆகும், 10px கொடுத்தா 10px மட்டும்தான் மூவ் ஆகும், அகெயின் மூவ் ஆகாது. நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக அது மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ டிக்ளேர் பண்ணுறத வெளியே ஃபங்க்ஷனுக்கு வெளியே கொடுத்துடணும். இப்போ இந்த பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதே மாதிரி 0px ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இந்த ஆனிமேட் ஆகிறது மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போது சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா கார் மூவ் ஆகுதா. ஸோ நான் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்டாப் கோடிங்கில் இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் கார். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகணும், ஸ்டாப் கொடுத்தா கார் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ என்ன பண்ணும், நெக்ஸ்ட் என்ன கோடிங் கொடுக்கணும், ஸ்டாப்பில் வந்து நம்ம கோடிங்கை கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஆன் கிளிக் வந்து பட்டன் வந்து ஸ்டார்ட்டில் கொடுத்த மாதிரியே நம்ம ஸ்டாப்லேயும் ஆன் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஸ்கிரிப்ட்குள்ளே வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டாப் கிளிக் ஆனால் என்னாகும், எக்ஸிக்யூஷன் இதுக்குள்ளே வரும், ஃபங்க்ஷன் ஸ்டாப் அதுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூஷன் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த டைம் அவுட் கொடுத்துருக்கோம் இல்லையா, செட் டைம் அவுட், அந்த டைமை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் என்னாகும், நம்மளுக்கு கார் வந்து ஸ்டாப் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளியர் பண்ண போகிறோம், கிளியர் டைம் அவுட். ஸோ கிளியர் டைம் அவுட் ஆனிமேட் அப்படின்னு அங்கே கொடுத்துட்டு, ஸோ என்னாகும் நம்ம அதில் கொடுத்துருக்க டைம் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0px வந்து ஸ்டாப்பில் கொடுக்கணும், ஏன்னா பேக் டு பொசிஷன் ஆகிறதுக்காக. சேம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பொசிஷனில் ஸ்டாப் ஆகிறதுக்காக கார் டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0px. ஸோ அந்த பொசிஷனில் அகெயின் கார் ஸ்டாப் ஆயிரும். இப்போ இந்த ஆனிமேட் வந்து வெளியே டிக்ளேர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்லேயுமே யூஸ் பண்ணுறதுனால வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து ஆனிமேட் மட்டும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் கொடுக்குற பார்த்திங்களா மூவ் ஆகுது, ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே பொசிஷனில் வந்துடும். ஸோ இப்போ இந்த நான் ஸ்பீட் நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்த எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் அவுட்டில் இது 20 அப்படிங்கிறது என்னென்னா மில்லி செகண்ட் வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 2000 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிறது தெரியுது. என்னோடய ஃபஸ்ட்டு 20 கொடுத்தப்போ மூவ் ஆகினதும் இப்போ மூவ் ஆகிற டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா 100px, அதாவது என்ன, இமேஜ் 0px பொசிஷன்லேருந்து 100px மூவ் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுனா 200 மில்லி செகண்ட் ஸ்பீடில் வந்து அது மூவ் ஆகுது. அதுதான் வந்து டைம் அவுட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் 10px கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கார் மூவ் ஆகுது பாருங்கள், 10px ஸ்பேஸில் மூவ் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்த அப்படின்னா 10px டிஃப்ரென்ஸ் எதா, ஃபஸ்ட்டு 100px கொடுத்ததுக்கும் இப்போ 10px கொடுத்ததுக்கும். ஸோ ஸ்டாப் கொடுக்கும்போது என்னாகும், அந்த டைம் வந்து கிளியர் ஆகி சேம் பேக் டு பொசிஷன் இருக்குது. அதாவது இங்கே கார்டர் ஸ்டைல் டாட் லெஃப்டில் 0 கொடுத்தனால பேக் டு பொசிஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் 50 கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்டார்ட் கொடுக்குறேன். மூவாவது பார்த்தீங்கன்னா 50px, அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ என்ன, எவ்வளோ ஸ்பேஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ. செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ அந்த மூவ் ஆகிற ஸ்பீடு, எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ. இது வந்து ஸ்பீட், இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ லெஃப்ட் மார்ஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகணும், ஸோ அந்த மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் அதே பொசிஷனில் வந்துடும். இப்போ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி இந்த கோடிங் என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.